வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க தொடங்குகிறோம் என்றால் நம்முடைய சிந்தனைக்கு மிக அடிப்படையாக இருப்பது விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு நம்ம நாம் பார்க்கிறோம், ஐந்து புலன்களால மற்ற விஷயங்களை உணர்கின்றோம். ஞானேந்திரியங்கள் என்று பெயர் அதனாலதான். இந்த ஐந்து புலன் கருவிகளை வைத்து நாம் இந்த உலகத்தில் உள்ள பஞ்சபூத பொருட்களை உணர தலைப்படுகின்றோம், பார்க்கிறோம், அதுக்கப்புறம் நினைக்கிறோம், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்றோம். அப்படி போகுது. அதுல இந்த விழிப்புணர்வு என்பது எங்க வருது அப்படின்னு சொன்னா, சாதாரணமா பார்க்க முடியாத, ரொம்ப கவனிச்சு பாக்குற போது தெரியும் சில விஷயம். ஒரு துப்பறியும் கம்பெனி, ஒரு துப்பறிபவர் சேர்ந்து ஒரு கம்பெனியா நடத்துறாங்க. அதெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதை கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிங்க, இவங்க கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தவங்க வந்து உட்கார்ந்த உடனே அந்த பர்டிகுலர் பர்சன் கேக்குறார், நீங்க இந்த வழியில வந்தீங்களா? ஒரு ஒரு குறிப்பிட்ட பாதையை சொல்லி அந்த அந்த பாதையில வந்தீங்களா? ஆமா. கார்ல லெப்ட் சைட்ல உட்கார்ந்து இருந்தீங்களா? அதுக்கும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு, இன்டர்வியூ நடக்கிறது வந்து 10வது மாடியில, இவங்க கார்ல வந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட பாதையில வந்தாங்க, ஆனா அந்த பாதையில தான் வந்தாங்க அப்படின்றதோ, சீட்ல லெப்ட் சைட்ல உட்கார்ந்து இருந்தீங்களா நீங்க அப்படின்னு கேக்குற பொது எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா என்ன, நாம் கவனிக்கவே கவனிக்காத விஷயத்த எல்லாம் ரொம்ப ஊர்மையா கவனிக்கிறாங்க. அவருக்கு அந்த பெஸ்ட். அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ரோட்ல ரெண்டு இடம் தான், அந்த ஒரு ஒரு பாதையில வந்து செம்மண் இருக்கு, செம்மண் தூசு படிஞ்சிருக்குதுன்றத வச்சு அந்த ரூட்லதான் வந்தீங்களான்னு கேக்குறாரு. நான் எதனால கேக்குறாருன்னு யார கேக்குறாரோ அவங்களுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, லெப்ட் சைட்ல உட்கார்ந்து இருந்தீங்களான்னு. ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ல லெப்ட் சைடு எல்லாம் வந்து கரையாயிருக்கு இந்த தூசுல. கார்ல இப்ப இது 10வது மாசி டிவி எல்லாம் இல்லாத காலத்திலே கண்டுபிடிச்சது. மூன்றாவது விழியால பார்க்கிறார், மூன்றாம் கண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆகினை, அதுதான். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி அவேர்னஸ். சும்மா ஒரு லேசா சிந்திச்சு விட்டுட்டோம்னா, அவங்க சொன்ன பதில இருந்து சொன்னோம்னா அது ஒரு மாதிரி, ரொம்ப அதீதமா ரொம்ப ஆழ்ந்து பார்த்து பார்த்து இந்த சின்ன சின்ன அடையாளம்லாம் அதுக்கு மூன்றாம் கண், ஞானக்கண் சொல்றோம், அறிவால் பார்க்கறது. ஒரு அரசியல் தலைவர் ட்ரெயின்ல போறார், அப்படியே எதையோ கவனிச்சுட்டே இருக்காரு.
திடீர்னு சங்கிலி பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்திறார். எல்லாம் ஓடி வராங்க, என்னாச்சு என்னாச்சு. ரொம்ப சொல்ற இன்னும் அடுத்த ஸ்டேஷன் தள்ளி தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்குது. இது ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி ட்ரெயின்ல அவர் போயிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ல தண்டவாளம் விரிசல் விட்டுருக்குதுன்றது இவருக்கு எப்படி தெரியும்? இங்க அவர் ஏன் அரசியல்வாதி சொல்றோம்னா, அரசியல்வாதியை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அட்டென்ஷன் தர மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. போய போய பைத்திய நீ கை சங்கிலி பிடிச்சி இழுத்ததுக்காக உனக்கு ஃபைன் சொல்லி ஃபைன் போட்டாங்க சொல்லுவாங்க. இது அரசியல்வாதிகிட்ட அப்படி சொல்ல முடியாது. அதனால இவங்க கவனிக்க வேண்டியதா போச்சு. அத அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி மடுக்க வேண்டியதா போச்சு. அப்ப செவி மடுத்து கேட்கிற போது உண்மையாவே அந்த இடத்துல அவங்க இருக்கிறவங்களை விட்டு அதை பாருன்னு சொல்ற போது அங்க கிராக் இருக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படி சொன்னா, நான் இந்த ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் ட்ரெயின்ல ஏறினத்துல இருந்து இது என்ன சத்தம் வருதோ அதெல்லாம் நான் கவனிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு இந்த இடத்துல வர்ற போது சத்தம் வேற மாதிரியா மாறிச்சு. அப்ப அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நமக்குலாம் அந்த பழக்கம் உண்டா, நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறோமா? நம்ம கவனிக்கிறது இல்ல. ஒருத்தன் இன்டர்வியூக்கு போறான், இன்டர்வியூக்கு போறான் முதல்ல வேலைக்காக. போற போதே வந்து ஃபேனெல்லாம் அங்கங்க ஓடிட்டு இருக்கு, ஆளுங்களே இல்லை. போறப்போதே அதெல்லாம் நிறுத்திட்டு போறான். இப்போ உட்கார் சீட்டு பார்த்தா அது அதுல இதுக்கு முன்ன யாரும் அதுல உட்காரலன்னு தெரியுது. தூசு எல்லாம் தட்டிட்டு உட்காறான். தூசா இருக்குதுன்னு சொன்னா இங்க நடமாட்டமே இல்லை கூட அப்படின்னு. அது தனியா அந்த ரூம் பயன்படுத்தாத ரூம்ல தெரிஞ்சிச்சு. அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறான். அப்போ இவனுடைய புத்தி கூர்மை கண்டுபிடிக்கப்படுகிறது, பொறுப்புணர்வு தெரியுது. யாரு எங்க ஃபேன் ஓனா நமக்கு என்ன வந்து எந்த கரண்ட் செலவானா நமக்கு என்னன்னு நினைக்கல. டெஃபினெட்லி ஹீஸ் டு பி செலக்டட். அப்போ அது அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது? இன்னொரு இன்டர்வியூல வினோதமான ஒரு கேள்வி. 4வது மாடிக்கு நீங்க வந்திருக்கீங்க இன்டர்வியூக்கு. ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? எத்தனை படி ஏறி வந்தீங்க அப்படின்னு கேட்டா பதில் சொல்றான் அவர். எல்லாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியாது. இப்போ ஏற போது படியை கவுண்ட் பண்ணிக்கிட்டா ஏறுவாங்க, கவுண்ட் பண்ணிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சுத்தி கவனிக்கிற அந்த விழிப்புணர்வு. அப்ப இந்த 2 கண்ணு இல்ல, எக்ஸ்ட்ரா கண்ணும் திறந்துருக்கு. ஒரு அரசியல் தலைவருக்கு யானை பிடிக்கிறது, யானை பிடிப்பாங்களே குழி வெட்டி கட்டல அதை காட்டணும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறது. கெஸ்டா வந்திருக்காரு அவரு, அவருக்கு காட்டுல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி யானை பிடிக்கிறது அவர் வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு போய்
உட்கார வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்களா, ரொம்ப த்ரில்லிங்கா இல்லையா, யானை யானையை நாங்க பிடிக்கிறது த்ரில்லிங்கா தான் இருக்கும், அதுக்காக ஏன் பழக்கப்பட்ட யானைய வச்சு இந்த மாதிரி துன்புறுத்துறீங்கன்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த யானைய, காட்டு யானைய ஓடி வந்து பள்ளத்துல விழுந்துட்டு அதை இவங்க பிடிக்கல. ஏற்கனவே பிடிச்சி இவங்க வச்சிருக்கிற யானைய இதை ஒரு டிராமா மாதிரி நடத்துறாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க கேக்குறாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது என்ன பெரிய கஷ்டம்? காட்டுல இருந்து ஓடி வந்து பள்ளத்துல விழுந்த யானைக்கு காலில் சங்கிலி அடையாளம் இருக்குமா? சங்கிலியில அது கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கான அடையாளம் அந்த யானை கிட்ட இருக்கு. காட்டுல இருந்து ஓடி வந்து பள்ளத்துல விழுந்த யானைக்கு அப்படி இருக்குமா? இருக்காது தானே. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது இப்ப நான் சொன்ன உதாரணங்கள்ல சாதாரணமா கவனிக்கிறத விட எக்ஸ்ட்ராவா கவனிக்கிற ஆளுங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் விழிப்புணர்வு பேர். இப்ப அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கிற போது அந்த விழிப்புணர்வு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடும். கடைசியா கடவுளை கண்டுபிடிச்சிடும். அதனால ரொம்ப ஆழ்ந்து இந்த விழிப்புணர்வுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாதாரண வாழ்க்கையில சில இதை கண்டுபிடிப்போம். நமக்கு எல்லாருக்கும் அந்த திறமை உண்டு. இங்க திறமை கம்மியா இருக்குதா ஜாஸ்தியா இருக்கான்றது இல்ல, கவனிச்சிங்களா இல்லையா. யுவர் அட்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், யுவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதை ஆழ்ந்து சிந்திச்சு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. வாழ்க்கை இப்ப கலந்துரையாடலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு, நேற்று ஈவினிங் என்னால் அட்டன் பண்ண முடியல. 6 மாசம் கிளாஸ்ல நேற்று மட்டும்தான் அட்டன் பண்ண முடியாம போச்சு. வெரி சாரி. இனிமே அந்த மாதிரி நிகழாம பார்த்துக்கலாம். வாழ்க்கை வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாங்க.